அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். இறை இயேசுவில் அன்பிற்கினிய பிள்ளைகளே, விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம் வழியாக நம் ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. August 1 புதன்கிழமை அன்னையாம் திருச்சபை புனித அல்போன்சு மரிய லிகோரியார் சபை நிறுவனர் ஆயர் இவருடைய நினைவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 13 இறை வார்த்தைகள் 44-46 முடிய. விண்ணரசு நிலத்தில் மறைந்துள்ள புதையலுக்கு ஒப்பாகும். அதை கண்டுபிடித்தவன் அதை மறைத்துவிட்டு அதை கண்ட மகிழ்ச்சியில் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்நிலத்தை வாங்கிக் கொள்கிறான். பின்னும் விண்ணரசு நல்ல முத்துக்களை தேடும் வணிகனுக்கு ஒப்பாகும். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதும் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை வாங்கிக் கொள்கிறான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மத்தேயு நற்செய்தியாளர் 2 உவமைகள் வாயிலாக விண்ணரசை குறித்து சிந்திப்பதற்கும் அதை நாம் அப்படியே சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒருமுறை ஒரு தந்தை தன் மகனை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றார். சிறு வயது முதல் அவனை நல் ஒழுக்கத்திலும் சுய மதிப்பிலும் அவனை வளர்க்கின்றார். வாலிப வயதில் இந்த மகன் நகர்ப்பகுதிக்கு வருகின்றார். சிறிது காலத்திற்குள் குடிப்பழக்கம் மற்றும் பல்வேறு விதமான தீய அடிப்பழக்கங்களுக்கு அடிமையாய் போய்விடுகின்றார். தன் மதிப்பை இழந்து போகின்றான். தந்தை கேள்விப்படுகின்றார். வருத்தத்தோடு வேதனையோடு தன் மகனை தேடி நகருக்கு வருகின்றார். கேட்பாரற்று சாக்கடையில் இருக்கின்ற அவனை சுத்தம் செய்து மகனே என்று சொல்லி முத்தமிடுகின்றார். மகன் தந்தையை கண்டுகொள்கின்றான். நான் மதிப்பு இழந்து கிடக்கிறேன் என்று சொல்லி கலங்குகின்றான். தந்தை
அவனை அரவணைக்கின்றார். சுய மதிப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. இதை நமக்கு கொடுக்கவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் மதிப்பை இழந்து போயிருக்கிறேன், வாழ்வை தொலைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள், கண்ணீர் விடாதீர்கள். ஏனெனில் இயேசு நம் மத்தியில் வந்திருக்கின்றார், நம்மை தேடி வந்திருக்கின்றார். விண்ணரசாக கடவுளின் அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்துபவராக நம் மத்தியில் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். இதை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதனை குறித்துதான் விபிலியம் பேசுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 23:39-43 முடிய இருக்கக்கூடிய இறை வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல கல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பேசப்படுகின்றது. கல்வனாய் அவன் சிலுவை மரத்தில் அவன் இயேசுவோடு அவன் ஏறினான். ஆனால் இயேசுவின் முகத்தை உற்று நோக்கினான். இயேசுவை பார்த்த பொழுது அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு தேடல் அதிகமாய் போனது. இயேசுவின் காயங்கள் எனக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நம்பினான். ஆக இயேசுவிடத்தில் சொன்னான், இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்றான். அவனுக்கு இயேசு, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவன் வான்வீட்டின் ஆசீர்வாதங்களை, விண்ணரசின் அற்புதங்களை அன்று முதல் அனுபவிக்க தொடங்கினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் விண்ணரசின் மகிமைகளை உணர்ந்து கொள்வோம். விண்ணரசு கடவுளின் அன்பு பூந்தோட்டம். புதையல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முத்துக்கள் நீங்களும் நானும். இயேசுவோடு இணைவோம். விண்ணரசை இம்மண்ணகத்தில் உருவாக்குவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தாக்கும் முன்னே
மன்னிக்க வரந்தா சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரந்தா இறங்கும் நாயகா, நான் இறங்கிட நான் இறங்கிடவா.